how we achieve part 94, exercise 6.3. This is the last question in this exercise. Exercise 6.3 la, this was the last question. And this is very important question. Often it is asked in the exam. So this is a very important question. You keep in mind and listen. Here v equal to z e power ax plus by. And z is a homogeneous function. You could say that z is a homogeneous function in x and y. We know if f is a homogeneous x, if f of xy, a function f in x and y is a homogeneous function, we know, we can apply, not we know, we can apply Euler's theorem. இது போன கிளாஸ்லயே பார்த்தோம். ஆயிரம் தியரம் என்ன சொல்லுது, x இன்ட்டு டோ எஃப் பை டோ எஃப் பிளஸ் y இன்ட்டு டோ எஃப் பை டோ ஒய் ஈக்குவல் டு என் எஃப் வேர் என் இஸ் தி டிகிரி, வேர் என் இஸ் தி டிகிரி ஆஃப் எஃப் ஆஃப் டிகிரி ஆஃப் எஃப். சோ இன் திஸ் வே here it is given z is the homogeneous function. So here z is homogeneous function. It is given in the question. So immediately we can apply the Euler's theorem. So by Euler's theorem we can write x into dou z. F homogeneous function அப்படினா இங்க f வரும். இங்க எல்லாமே f வரும். இங்க இஜெட் ஹோமோஜினியஸ் ஃபங்க்ஷன் அப்படின்னா இங்க இஜெட் எழுதணும். சோ டோ இஜெட் பை டோ எஃப் எது ஃபங்க்ஷனோ அது இந்த இடத்துல மேல வந்து பிளஸ் ஒய் இன்ட்டு டோ இஜெட் பை டோ ஒய் ஈக்குவல் டு என் இஜெட் வேற என் இஸ் தி டிகிரி. சோ இத ஒன்னு மார்க் பண்ணிக்கலாம். இது பின்னாடி நம்ம அப்ளை பண்ணும். சோ இங்க நம்ம எல்எஸ்எஸ் எடுத்துக்கலாம். எல்எஸ்எஸ் என்ன இருக்கு, எக்ஸ் இன்ட்டு டோ வி பை டோ எஸ் ஃபர்ஸ்ட் ஆரம்பிட்டுக்கலாம். ஈக்குவல் டு எக்ஸ் பிராக்கெட் டோ வி பை டோ எஸ்னா டிஃபரன்சியேஷன் ஆஃப் வி, பாசிட்டிவ் டிஃபரன்சியேட்டிங் வி வித் ரெஸ்பெக்ட் டு எக்ஸ் அலோன். எக்ஸ டிஃபரன்சியேட் பண்றப்போ ஒய் வந்து கான்ஸ்டன்டா இருக்கும், ஒய டிஃபரன்சியேட் பண்ணா எக்ஸ் கான்ஸ்டன்டா இருக்கும். இந்த பாசிட்டிவ் டிஃபரன்சியேஷனோட ஒரு இம்பார்ட்டன்ட் ஆஸ்பெக்ட் என்ன அப்படின்னா, எக்ஸ் எக்ஸ் வித் ரெஸ்பெக்ட் டு எக்ஸ்னா ஒய் இஸ் ட்ரீட்டட் ஆஸ் கான்ஸ்டன்ட். With respect to y means x is treated as constant. அப்ப இங்க என்ன மெத்தட் வந்துரு, uv மெத்தட் வந்துரு இல்லையா, இது u இது கம்ப்ளீட் v. So uv மெத்தட் அப்படிங்கிறப்போ d of uv equal to du dash plus u v dash. So in this program using this formula first function அப்படியே எடுத்துட்டு second function differentiate பண்ணும். செகண்ட் அப்படியே வச்சுட்டு ஃபர்ஸ்ட் பங்கு எப்படி வேணாலும் செஞ்சுக்கலாம். ஸோ இ பவர் ஏஎக்ஸ் பிளஸ் வி ஒய் இன்ட்டு இதனுடைய ஃபங்க்ஷன் என்ன, டோ இஜெட் பை டோ எக்ஸ். கீப் இன் மைண்ட் எக்ஸ் அலோன் வி ஆர் டிஃபரன்சியேட்டிங். ஸோ செகண்ட் ஃபங்க்ஷன் வி யூட வி அப்படியே வச்சுட்டு யூவை டிஃபரன்சியேட் பண்ணியாச்சு, பிளஸ் இஜெட் அப்படியே வச்சுட்டு இதை டிஃபரன்சியேட் பண்ணா இ பவர் சம்திங் இ பவர் ஏதாவது ஏஎக்ஸ் பிளஸ் பிஒய் இன்ட இன்னர் ஃபங்க்ஷன் இதை மறுபடியும் டிஃபரன்சியேட் பண்ணும். ஸோ இதை மறுபடியும் டிஃபரன்சியேட் பண்ணா வரையில வரும் ஏ ஏ பிராக்கெட் ஒன். எப்பவுமே இ பவர் எக்ஸ் இருந்தா அதோட முடிஞ்சிடும். ஸோ இ பவர் ஏஎக்ஸ் பிளஸ் பிஒய் அப்படின்னா ஒய் கான்ஸ்டன்ட்னால அதை விட்டுலாம். இந்த ஏஎக்ஸ் டிஃபரன்சியேட் பண்ணா ஏ பிராக்கெட் எக்ஸுக்கு ஒன்னு. ஸோ தட் யூ கேவ் இட் நெக்ஸ்ட் பிளஸ். சோ இது ஓவர் ஃபர்ஸ்ட் ஃபங்க்ஷன் இன்டு டிஃபரன்சியேஷன் ஆஃப் செகண்ட் பிளஸ் செகண்ட் ஃபங்க்ஷன் இன்டு டிஃபரன்சியேஷன் ஆஃப் ஃபர்ஸ்ட். நெக்ஸ்ட் கடைசியில திஸ் ஒன் ஒய் இன்டு டோ வி பை டோ வி. சோ ஒய் இன்டு டோ வி பை டோ ஒய் சிமிலர் மேனர் தான், இதே மேனர் தான் மல்டிப்ளையிங். சோ இ பவர் ஏஎக்ஸ் பிளஸ் பிஒய் இன்டு டோ இஜெட் பை டோ ஒய் எக்ஸ் போல ஒய் கெட் இஜெட் இ பவர்
ax plus by into இதை டிஃபரன்ஷியேட் பண்ணு, பிஒய டிஃபரன்ஷியேட் பண்ணு. யூ ஆர் டிஃபரன்ஷியேட்டிங் பிஒய். சோ பி பிராக்கெட் 1. நவ ஆட் 1 அண்ட் 2. சோ ஆடிங் தி அபோவ். சோ x பிராக்கெட் டோ பி பை டோ x பிளஸ் y பிராக்கெட் டோ பி பை டோ y ஈக்குவல் டு, இதுல எது காமன் எடுத்துலாம், e பவர் ax பிளஸ் பிஒய். எதை நான் எழுதுறேன், you can take e power ax plus by common. And then you e power ax plus by, and you e power ax plus by. So that you take outside. So inside you are having dou z by dou x. Which thing you can take? In the e power ax plus by, e power ax plus by, e power ax plus by, the complete common value itself. The round for the non-e complete itself. So, dou z by dou x, அங்க எழுதியாச்சு. இங்க என்ன இருக்குண்ணா, z, இங்க ஒரு a இருக்கு இல்லையா, இந்த a-வும் z-ம் எழுதும். So, a, z, plus, இந்த சைடு வரும். இங்க என்ன எழுதணும், dou z by dou y. So, dou z by dou y. இன்னும் எழுதுறது என்ன இருக்குங்க, இங்க ஒரு z இருக்கு, இந்த இடத்துல ஒரு b இருக்கு. So, b, z. So you write e power ax plus by, then az plus your x irka, x da inge a bracket 1 na ichu, inge b bracket 1, az plus bz plus inge atla inge x irku liya, x vandu nam ulla kondu poren. ஏன்னா இதை மட்டும்தான் எடுக்கோ, திஸ் எக்ஸ் யூ மஸ்ட் டேக் இன்சைட். இந்த இடத்துல எக்ஸ் இதுக்கும் வரும், இந்த இடத்துல இஜெட் எக்ஸ் எதுக்குமே இதுக்கும் வரும், அதனால எக்ஸ் எங்க இருக்கும். சோ ஹியர் யூ ஹேவ் டு ரைட் எக்ஸ், எக்ஸ் பிராக்கெட் அண்ட் ஹியர் ஆல்சோ யூ டேக் எக்ஸ் இன்சைட். சோ ஏ இஜெட் எக்ஸ், சோ எல்லா இடத்துலயுமே அந்த எக்ஸ் எழுதிக்கும். இந்த இடத்துல எக்ஸ் ஏ இஜெட் x, d, dou z by dou x, then plus e power a plus b by common எடுத்தாச்சு. உள்ள என்ன இருக்கும், x plus sorry x dou z by dou x plus a x z. okay, இந்த x வந்து இந்த டேர்முக்கு வந்துருச்சு, then x second term be editor. Now take y also inside, then plus y dou z by dou y, dou z by dou y. Simple, you are taking y inside, that is the y is complete கொண்டு போயிட்டு கூட அந்த ஸ்டெப் எடுக்கலாம். Then y z b, then b y z, இதான் இங்க இருக்கு y dou z by dou y, then y, z, then b. Now this is equal to e power ax plus by. Now f a z plus b y z plus இந்த x into dou z by dou y plus y into dou z by dou y. இது பாரு, ஃப்ரம் ஒன் மார்க் பண்ணி வச்சிருக்கிறோம். இந்த ஃப்ரம் ஒன் எக்ஸ் இன்ட்டு டோ இஜெட் பை டோ எக்ஸ் பிளஸ் ஒய் இன்ட்டு டோ இஜெட் பை டோ ஒய் ஈக்குவல் டு என் இஜெட் இருக்கா. சோ இந்த நெக்ஸ்ட் ஸ்டெப் யூ கேன் சப்ஸ்டிட்யூட், இன்ஸ்டெட் ஆஃப் தட் யூ கேன் ரைட் என் இஜெட். சோ எஃப் ஏ இஜெட் பி ஒய் இஜெட் பிளஸ் ஃபார் திஸ் யூ ஆர் ரைட்டிங் என் இஜெட், n z. Reason from 1. So now you write e power ax plus by. இதுல எல்லாத்துலயும் z காமனா இருக்கா, so take z outside. Yeah, you take z outside. So inside you are having x ax plus by plus n.
இப்ப இது இத கம்பைன் பண்ணி பாரு, இந்த நைட் வீணும் இங்க வி என்ன கொடுத்துருது, இத இ பவர் ஏஎக்ஸ் பிளஸ் பி ஒய். சோ திஸ் கேன் பி ரிட்டன் அஸ் ஏஎக்ஸ் பிளஸ் பி ஒய் பிளஸ் என் தென் வி, பிகாஸ் வி ஈக்குவல் டு இந்த க்வெஸ்சன் இட் இஸ் கிவன். சோ திஸ் இஸ் ப்ரூவ். திஸ் ஒன்லி திங் யூ வாண்ட் டு கீப் இன் மைண்ட் இஸ் எஃப் இஸ் எ ஹோமோஜீனியஸ் ஃபங்க்ஷன். So we can apply Euler's theorem. இங்க f வந்தா மேல நியூமரேட்டர்ல f தா வரும். இங்க x இந்த இடத்துல y. இது x இது y. இங்க x வந்தா இங்க x, இங்க y வந்தா இங்க y. n-ங்கிறது degree of the function. அதே மாதிரி இங்க f வந்தா இங்க f. மூணு இடத்துல f f f x y. இங்க x-னா இங்க x, இங்க y-னா இங்க y. So நம்ம க்வெஸ்சன்ல இசட் வந்து ஹோமோஜீனியஸ் ஃபங்க்ஷன் கொடுத்துருச்சு. சோ வேர் வேர் எஃப் கம்ஸ் யூ ஆர் ரைட்டிங் இசட் இசட் எழுதிட்டு இந்த எல்எச்எஸ் இருக்கு இல்லையா, இந்த எல்எச்எஸ் எடுத்து தனித்தனியா கண்டுபிடிச்சிட்டு ஆட் பண்ணிக்கிறோம். இதுல இ பவர் ஏஎக்ஸ் பிளஸ் இன்னும் கொஞ்சம் கூட ஸ்டெப் எழுதுறேன், ஐ டோன்ட் ஃபைண்ட் பிளேஸ் தர். சோ இ பவர் ஏஎக்ஸ் பிளஸ் பிஒய காமனா எடுத்துட்டு ரொம்ப கேர்ஃபுல்லா எழுதணும். ஏன்னா ஃபர்ஸ்ட் டைம் ஐ மேட் மிஸ்டேக். இந்த எக்ஸ் வந்து உள்ள கொண்டு போகணும், உள்ள கொண்டு போயிட்டு y also you take inside. அதுக்கப்புறம் இந்த ரவுண்ட் பண்ணிருக்கு இல்லையா, இதுக்கு வந்து இங்க ஒன்னு மார்க் பண்ணி வச்சிருக்கிறோம்ல, இந்த n இஜெட்ட சப்ஸ்டிட் பண்ணிட்டு இந்த இஜெட்ட கம்ப்ளீட்டா வெளியில எடுத்துடுறோம். அப்புறம் இந்த ரவுண்ட் பண்ணதுக்கு பதிலா இந்த க்வெஸ்சன் என்ன கொடுத்துருக்கு, பின்னு கொடுத்துருக்கு. தட் யூ ஆர் சப்ஸ்டிட்யூஷன். திஸ் இஸ் வெரி இம்பார்ட்டன்ட் சம் ஆஃபன் இட் இஸ் சார். தேங்க்யூ.